ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெடிக்கல் கோடர்ஸ் கோச்சிங் வேர்ல்ட் சிபிசி. திஸ் இஸ் யுவர் டியூட்டர் பூமாதேவி சந்திரசேகரன் ஃப்ரம் அபுதாபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஃபீட்டல் கண்டிஷன்ஸ் அஃபெக்டிங் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் மதர். அதாவது குழந்தையோட கண்டிஷன் இப்போ மதருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டையோ இல்லை அவங்கள மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இதையோ வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா எப்படி கோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் கோட்ஸ் ஃப்ரம் கேட்டகரி O35 and O36. அதாவது O35 category, O36 category இருக்கிற இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்க கோட்ஸ் வந்து எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். O35 பார்த்தீங்கன்னா, மெட்டர்னல் கேர் ஃபார் நோன் ஆர் சஸ்பெக்டட் ஃபீட்டல் அப்னார்மாலிட்டி அண்ட் டேமேஜ். இதுதான் வந்து இந்த கோடோட டெஃபினேஷன். அண்ட் O36 பார்த்தீங்கன்னா, மெட்டர்னல் கேர் ஃபார் அதர் ஃபீட்டல் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? அதாவது வேறு ஃபீட்டல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருந்ததுன்னா O36. O35 அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு ஃபீட்டலுக்கு ஏதாவது, அதாவது இது இருக்குமோ அப்படின்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா. அந்த ஃபீட்டலுக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா தெரிஞ்சது இல்லைன்னா நம்ம சஸ்பெக்ட் பண்ண ஒரு ஃபீட்டல் அப்னார்மாலிட்டி டேமேஜ்னா அது O35 கேட்டகரி. இல்லை நமக்கு தெரியாத, நம்ம சஸ்பெக்ட் பண்ணாத வேறு ஏதாவது ஃபீட்டல் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அது வந்து O36 கேட்டகரியில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் எப்போ நம்ம கொடுக்கணும், ஒரு மெட்டர்னல் ரெக்கார்டில் எப்போ நம்ம அசைன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபீட்டல் கண்டிஷன் மட்டுமே அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு மாடிஃபை பண்ண, அதாவது அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை மாடிஃபை பண்ணிச்சு அப்படின்னா அந்த அந்த குழந்தையோட கண்டிஷன்ஸ் மட்டுமே அந்த தாயோடைய ட்ரீட்மெண்ட்டை மாடிஃபை பண்ணிச்சுன்னா அப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு கேட்டகரி கோட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு கேட்டகரி கோடை நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரெக்னென்சி டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சின்னு எடுத்துக்கோங்களேன். அதாவது டெர்மினேஷன் அபார்ஷன் வேறு, டெர்மினேஷன் வேறு. ஓகேங்களா? அபார்ஷன் அப்படின்னா நம்மளாக செஞ்சுக்கிறது. ஓகேங்களா? நம்ம போய் நமக்கு வந்து அபார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அபார்ட் பண்ணிக்கிறது தான் வந்து அபார்ஷன். டெர்மினேஷன் அப்படின்னா ஒரு குழந்தையோட கண்டிஷன் வச்சு வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தைய வந்து அந்த கருவை வந்து அழிக்கிறது தான் வந்து டெர்மினேஷன். ஓகேங்களா? ஸோ அபார்ஷனுக்கும் டெர்மினேஷனுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அபார்ஷன் வித் மதர் அண்ட் ஃபாதரோட பெர்மிஷனோட அவங்களோட ஒத்துழைப்போட நடக்கிறது அபார்ஷன். ஓகேங்களா? வேறு வழி இல்லை, இது செஞ்சாதான் அந்த அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடியும், அந்த தாயோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அது டெர்மினேஷன். ஓகேங்களா? இப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னா அதை வச்சுட்டே இருக்க முடியும், அந்த கருவை வந்து வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இல்லைங்களா? ஸோ இந்த ஃபீட்டல் கண்டிஷன் அந்த ப்ரெக்னென்சியில் அந்த மதருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது, மாடிஃபை பண்ணுது. டெர்மினேட் பண்ணணும், இந்த கருவை வந்து டெர்மினேட் பண்ணணும் அப்படின்ட்டு மாடிஃபை பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ், ஏதாவது ஃபீட்டல் கண்டிஷன்ஸ் மதரோட ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ நம்ம இந்த ரெண்டு கேட்டகரி கூட ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஓகேங்களா? இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், இது மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன் யூட்ரோ சர்ஜரி. இன் யூட்ரோ சர்ஜரி அப்படின்னா, அம்மா வயிற்றுக்குள்ளார குழந்தை இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணி, ஏதாவது அந்த குழந்தைக்கு டேமேஜோ டிஃபெக்டோ இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு சர்ஜரி பண்ணி அந்த குழந்தைய க்யூர் பண்ணுறது தான் வந்து இன் யூட்ரோ சர்ஜரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா O35 இந்த கோட் தான் நம்ம வந்து இதுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? O35ங்கிற கோட் என்னென்னா, மெட்டர்னல் கேர் ஃபார் நோன் ஆர் சஸ்பெக்டட் ஃபீட்டல் அப்னார்மாலிட்டி ஆர் அண்ட் டேமேஜ், சாரி ஆர் டேமேஜ்னு எழுதிட்டேன், சாரிங்க எழுதும்போது தப்பாக எழுதிட்டேன், அப்னார்மாலிட்டி அண்ட் டேமேஜ். ஓகேங்களா? ஸோ இது எப்போனா, இந்த கோடை எப்போ கொடுக்கணும்னா, ஒரு சர்ஜரி அந்த ஃபீட்டஸ்க்கு நடக்கும்போது இந்த கோடை கொடுக்கணும். அடுத்து இந்த கோட் கூடவே என்ன ப்ரொசீஜர், அதாவது சர்ஜரி நடந்துருச்சு, என்ன டைப் ஆஃப் சர்ஜரி நடந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான கோட் கொடுக்கணும்ல. என்ன ப்ரொசீஜர் நடந்ததோ அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் கோடை நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த கோடு வந்து என்னதான் சர்ஜரி குழந்தைக்கு நடந்திருந்தாலும் அந்த குழந்தை வந்து ஸ்டில் அம்மா வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது, அது வந்து அந்த தாய் வயிற்று விட்டு வெளியில் வரல. ஓகேங்களா? அது வந்து இன்னும் மதரோட யூட்ரஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் Chapter 16 அதாவது பெரினாட்டல் கோடை வந்து நம்ம அசைன் பண்ண கூடாது. ஓகேங்களா? Chapter 16 கோடை நம்ம அசைன் பண்ண கூடாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, HIV இன்ஃபெக்ஷன் இன் ப்ரெக்னென்சி சைல்ட் பர்த் அண்ட் பியூபரியம். அதாவது
ஒரு ப்ரெக்னென்ட் மதருக்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருந்தால் எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாங்க. சப்போஸ் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருக்குது, பாசிட்டிவாக இருக்க பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா பிரின்சிபல் டயக்னாசிஸ் அவங்களுக்கு 098.7 ஹெச்ஐவி காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னென்சி சைல்ட் பர்த் அண்ட் பியூபரியம் அப்படிங்கிற கோட் நம்ம கொடுக்கணும். செகண்டரி டயக்னாசிஸாக அவங்களுக்கு என்ன மாதிரி ஹெச்ஐவி ரிலேட்டட் இல்னஸோ அதுக்குண்டான கோடை நம்ம கொடுக்கணும். அதுவே ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அசிம்டமேட்டிக் ஹெச்ஐவியோட, அதாவது ப்ரெக்னென்ட் பேஷண்ட் அசிம்டமேட்டிக் ஹெச்ஐவி, இவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி சிம்டம்ஸ் இருக்கும் இல்லாமலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அசிம்டமேட்டிக் ஹெச்ஐவியோட அட்மிட் ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி கோட் பண்ணணும்னா பிரின்சிபல் டயக்னாசிஸ் 098.7 தான், அதாவது ஹெச்ஐவி காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னன்சி சைல்ட் பர்த் அண்ட் பியூபரியம், அதை தான் நம்ம கொடுக்கணும். செகண்டரி டயக்னாசிஸாக நம்ம Z21, அதாவது அசிம்டமேட்டிக் ஹெச்ஐவி அப்படிங்கிற கோடையும் நம்ம சேர்ந்து அவங்களுக்கு கொடுத்துடணும். அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா DM இன் ப்ரெக்னன்சி, அதாவது டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் இன் ப்ரெக்னன்சி, அதுக்கு வந்து பிரின்சிபல் டயக்னாசிஸாக 024 கேட்டகரி கோட் கொடுக்கணும். அதாவது டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் இன் ப்ரெக்னன்சி சைல்ட் பர்த் அண்ட் பியூபரியம். செகண்டரி டயக்னாசிஸாக E08லேருந்து E13 கோட்ஸ் வரையிலும் இருக்கக்கூடிய கேட்டகரி கோட்ஸை நம்ம கொடுக்கணும் ஃப்ரம் சாப்டர் 4, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்டேஷனல் டயாபிட்டிஸ் மெலிட்டஸ். ஜெஸ்டேஷனல் டயாபிட்டிஸ் மெலிட்டஸ்னால் என்ன, அதாவது முன்கூட்டியே டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் இல்லாத ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்லேயோ இல்லை தேர்ட் ட்ரைமஸ்டர்லேயோ டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் வர்றது தான் வந்து ஜெஸ்டேஷனல் டயாபிட்டிஸ் மெலிட்டஸ்மாங்க. இதுவும் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயாபிட்டிஸ் மெலிட்டஸை விட அதிகமாகவே வந்து காம்ப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும். அண்ட் இது வந்து டெலிவரிக்கு அப்புறமும் கூட கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஜெஸ்டேஷனல் டயாபிட்டிஸ் மெலிட்டஸ்க்கு எப்படி கோட் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா பிரின்சிபல் டயக்னாசிஸாக 024.4 ஜெஸ்டேஷனல் டயாபிட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிற கோடு மட்டும்தான் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து 024 கேட்டகரியிலேருந்து வேறு எந்த கோடும் யூஸ் பண்ணக்கூடாது. ஜெஸ்டேஷனல் டிஎம்ல அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கோட் கேட்டகரி ஃப்ரம் 024.4 அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் டயட் கண்ட்ரோல், இன்சுலின் கண்ட்ரோல், அப்புறம் ஓரல் ஹைப்போக்ளைசிமிக் ட்ரக்ஸ் கண்ட்ரோல், எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து இன்க்ளூடட் தாங்க அந்த கோடில். ஓரல் ஹைப்போக்ளைசிமிக் ட்ரக்ஸ் அப்படின்னா டயாபிட்டிஸ்க்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய ட்ரக்ஸ், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இன்க்ளூடட் தான் அந்த கோடில். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து டயட்டுக்கும் இன்சுலினுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சுலின் கண்ட்ரோல்டு கோட் மட்டும்தான் கொடுக்கணும், அதாவது இன்சுலின் கண்ட்ரோல் கோட் மட்டும் கொடுத்தாலே போதும். அண்ட் டயட்டுக்கும் ஓரல் ஹைப்போக்ளைசிமிக்ஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து ஓரல் ஹைப்போக்ளைசிமிக் கோட் மட்டும் நம்ம கொடுத்தா போதும், ஓகேங்களா. Z79.4 லாங் டேர்ம் கரண்ட் யூஸ் ஆஃப் இன்சுலின், அதாவது ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப நாளாக கரண்ட்லேயும் அட் ப்ரெசண்ட்டாக இன்சுலின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் சரி. Z79.84 லாங் டேர்ம் கரண்ட் யூஸ் ஆஃப் ஹைப்போக்ளைசிமிக்ஸ், இந்த கோடுமே வந்து 024.4 கோட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அப்னார்மல் குளுக்கோஸ் டாலரன்ஸ், ப்ரெக்னென்சி அப்போ அப்னார்மல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து 099.81 அப்னார்மல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் இன் ப்ரெக்னென்சி சைல்ட் பர்த் அண்ட் பியூபரியம் அப்படிங்கிற கோடை நம்ம கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செப்சிஸ் அண்ட் செப்டிக் ஷாக் காம்ப்ளிகேட்டிங் அபார்ஷன் ப்ரெக்னென்சி சைல்ட் பர்த் அண்ட் பியூபரியம். இந்த டாப்பிக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா சாப்டர் 15 கோட்ஸை வந்து நம்ம செப்சிஸ்க்கு அசைன் பண்ணும்போது நம்ம வந்து ஆட் ஆன் கோடாக வந்து ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அது என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற கோடை வந்து ஆட் ஆன் கோடாக நம்ம கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவியர் செப்சிஸாக இருந்தது அப்படின்னா R65.2 சிவியர் செப்சிஸ் கோடு கொடுத்துட்டு ஆட் ஆன் கோடாக ஆர்கான் டிஸ்ஃபங்க்ஷன் கோடை வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்து பியூர்பரல் செப்சிஸ் அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறம் வரக்கூடிய செப்சிஸ், இதுக்கு வந்து 085 கோடை வந்து நம்ம செகண்டரி கோட் கூட சேர்ந்து காசல் ஆர்கானிசம் கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுக்கணும். இது கூட A40 and A41 கேட்டகரி கோடை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தேவைப்பட்டால் சிவியர் செப்சிஸ்க்கு உண்டான கோடு ஆர்கான் டிஸ்ஃபங்க்ஷன் கோடு கூட சேர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃப்ரம் பூமாதேவி சந்திரசேகரன்.